உங்க போய் பாருங்க ஆடுங்க சம்பாதிங்க நேர்களுக்கு வணக்கம் மனிதனால முற்றிலும் அழிந்த விலங்குகள் அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மனிதன் இயற்கை அழிக்கிறான் விலங்குகளை என்ன பண்றான்னு நினைச்சீங்க முட்டாள்தனம் நீங்க நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவுக்காக அடிக்கிற விலங்கை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறீங்க ஆனா பொக்கிஷமா விளங்குற இந்த உலகத்துக்கு தேவையான சில விலங்குகளையும் அது என்னென்ன விலங்குகள் அப்படிங்கிறது தான் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்டெல்லர் சி கவ் இந்த ஸ்டெல்லர் சி கவ் அப்படிங்கிறது ஜார்ஜ் ஸ்டெல்லர் இந்த கிரீச்சரை கண்டுபிடிச்சதுனால இதுக்கு இந்த பேரை வச்சாங்க இது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்னாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த சீ கவு தான் இருக்கிற ஹர்பி ஓரஸ்லேயே ரொம்ப லார்ஜஸ்ட் மேமல் இது எட்டுலேருந்து இருந்து ஒன்பது மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது எட்டுலேருந்து இருந்து பத்து டன் எடை கொண்டது இது இருக்கிற ஐலாண்ட் பக்கத்துலலாம் வாழக்கூடியது முக்கியமாக சொல்ல போனா சவுத் வெஸ்ட் அலாஸ்காவில் பெரிங் சீல அதிக அளவில் காணப்பட்டது இதுங்களோட எடை காரணமா இதுங்களால கடலுக்கு ரொம்ப ஆழத்துல போய் வாழறதுக்கு முடியாததுனால இதுங்க அதிக அளவுல மேல உள்ள சர்ஃபேசஸ்ல வாழ்ந்திருக்குங்க அதனால மனிதனுடைய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கு இது கண்டுபிடிக்கப்பட்டு இருபத்தி ஏழே வருடங்கள்ல இதனுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கு மனிதன் இந்த சீ கவ ஹன் பண்ண ஆரம்பிச்சு இதை முற்றிலுமாவே அழிச்சிட்டான் அடுத்தது கிரீட் அவுக் இத நம்ம பல ஓவியங்களில் பார்த்திருப்போம் இப்போது வெறும் ஓவியங்கள் தான் நம்ம கையில் இருக்கு இது ரொம்ப ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு க்ரீச்சர் இது பார்க்கறதுக்கு பெண்கோயின் மாதிரியே இருக்கும் இதுங்களோட ஆவரேஜ் ஹைட் செவன்டி ஃபைவ் டு எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் அஞ்சு கிலோ வரைக்கும் எடை இருக்கக்கூடிய இதுங்க பவர்ஃபுல்லான ஸ்விம்மர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டரில் இருக்கிற இதுங்களோட ப்ரேவை கூட இதுங்க சீக்கிரமாக ஹன் பண்ணுற அளவுக்கு இதுங்க திறமைசாலி இந்த ஆக்ஸோடைய காலனியை முற்றிலுமா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்தாவது வருஷம் அழிக்கப்பட்டது அதுவும் எட்லி அப்படிங்கிற ஐலாண்ட்ல இதுங்க இருந்த மொத்த காலனியையும் சாகடிச்சது எத்தனை பேருன்னு தெரியுமா வெறும் மூன்றே ஆண்கள் மட்டும்தான் அதன் பிறகு எஞ்சி இருந்த இதுங்களுடைய கூட்டம் மிகப்பெரிய ஸ்டாம் ஒன்று வந்ததுனால முற்றிலுமா அழிஞ்சு போச்சு அடுத்தது டுடு நீங்க அப்படிங்கிற வார்த்தையை கூகுள் பண்ணீங்க அப்படின்னா இதுங்களுடைய புகைப்படங்களை பார்க்கலாம் ரொம்ப அழகான கொண்ட இந்த கொஞ்சம் தான் இருக்கும் இது ஒரு மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினெட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் இதனுடைய உருவம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் எக்ஸாக்டா சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய அப்பியரன்சஸ நிறைய ஆர்டிஸ்ட் இலஸ்ட்ரேட் பண்ணி இதை வரைஞ்சும் எழுதியும் இதுதான் இதனுடைய உருவமாக இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இதுங்களால இறைய ஷார்ப்பாக பார்க்க முடியாது இதுங்க அதிக அளவில் இருந்திருக்கு ஏன்னா இதுங்கள வேட்டையாடுறதுக்கான ப்ரெடிகர்ஸ் இல்லாமல் இருந்தது இதுங்க சீட்ஸ் ரூட்ஸ் கீழே விழுந்த பழங்கள் இதையெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க இதுங்களோட எண்ணிக்கை எப்போ குறைந்தது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் டச் நாட்டுக்காரர்கள் டச் நாட்டுடைய கப்பலோட்டிகளான செயலர்ஸ் வந்து இந்த பறவைகளை வேட்டையாடி அவங்க வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு உணவா போட்டிருந்தாங்க அதிலிருந்து மெதுவா இதுங்களுடைய எண்ணிக்கை குறைந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டுலேயே இதுங்களுடைய இனம் முற்றிலுமா அழிஞ்சு போச்சு அடுத்து இப்ப நான் சொல்ல போற ரெண்டு அனிமல்ஸுமே நீங்க ஐசேஜ் திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம் ஊலி மேமத் இந்த மேமல்ஸ் அப்படின்னா இப்ப இருக்கிற எலிபண்ட் மாதிரியே இருக்கும் ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இதுங்களுடைய தந்தம் கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப கேவியா இருக்கும் இதுங்க மூணு புள்ளி அஞ்சு மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வாழ்ந்தது இதுங்க யுரேஷியாவிலேயும் நார்த் அமெரிக்காவிலையும் பரவலாக காணப்பட்ட ஒரு விலங்கு இதுங்க நான்கு மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது இதுங்களுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஆறு டன்னுக்கும் மேல இருந்திருக்கு இதுங்களுடைய டஸ்க் அதாவது தந்தம் மட்டும் ஐந்து மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது இதுங்க பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மனிதர்களால வேட்டையாடப்பட்டு இதுங்களோட இனம் முற்றிலுமா அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அங்க இங்க அப்படின்னு செதறி கடந்த இதனுடைய மிச்சங்கள் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் தனிமைப்படுத்தப்பட்டதுனாலையும் அழிஞ்சு போச்சு அடுத்தது ஒரு கேரக்டர் மூலமா பார்த்துருப்பீங்க அந்த இனம் தான் டைகர் அப்படின்னும் சொல்லுவாங்க இதுங்க ஐம்பத்தி ஐந்து மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடியே அழிஞ்சு போனதா சொல்லப்படுற ஒரு இனம் இதுங்களோட பிளேட் மாதிரியான ஷார்ப்பான கிளா மாதிரி இருக்க இதுங்களோட பற்களுக்கு பேர் போனது இதுங்க அந்த காலத்திலேயே ஒரு எக்ஸலண்ட்டான ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இதுங்க பொதுவாக ஸ்லாத்தையும் மேமட்ஸையும் தான் ஹண்ட் பண்ணும் அதனாலதான் தான் ஐசிஎஸ் திரைப்படத்தில் இந்த கேரக்டரை ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக போட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுங்க இதுங்களோட ஜாவை ஒன் டுவெண்ட்டி டிகிரிஸ் வரைக்கும் ஓப்பன் பண்ணுங்களாம் ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற டைகர்ஸை விட டபுள் த சைஸ் இதுங்களோட வாயை இதுங்க திறக்கும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த மாதிரியான எப்படி எப்படி இறந்தது இதுங்களோட இனம் அழிஞ்சுது வேட்டையாடிகளால குறைய தொடங்குச்சு அதனால இதுக்கு இறை கிடைக்காம போனதுனால இதுங்களுடைய இனம் அழிஞ்சுது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இதுங்களும் கிளைமேட் சேஞ்ச் காரணமாகவும் மனிதர்கள் இதுங்களை நேரடியாக வேட்டையாடினதுனாலையும் இதுங்க அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லப்படுது Download the app today and get Rs 50 instant cash. Check the link in the description for more details.